எப்போதும் தவறு செய்வது மனித இயல்பு, மன்னித்து ஏற்பது இறைவன் இயல்பு. ஆனால் இன்றோ மனித இயல்பில் மாற்றம் எதுவும் இல்லை. இறைவா, உன் இயல்பை நீ மாற்றிக்கொண்டாயா? ஆம். ஒரு நாளின் துவக்கம் முதல் இறுதி வரை எத்தனை முறை நீ தவறு செய்வாய் மனிதனே, நான் ஏன் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்கிறாயா இறைவனே? மனிதா, நீ ஆலயத்தின் அருகில் அரண்மனையாக வீட்டை அமைத்து இறை பாடல்களை மறக்கடித்து ஆபாச பாடல்களுக்கு கோட்டை அமைக்கிறாய். தெய்வ தரிசனத்திற்கும் மனிதருக்குள் பாரபட்சம் என்று அர்ச்சகர் பேதம் காட்ட பணவலை வீசுகிறாய். பாசத்தின் உறைவிடமான தாயை முதியோர் இல்லம் சேர்க்க துடிக்கிறாய். விழிகளில் பூவின் மென்மை சுமக்கும் குழந்தையை காமவலைக்குள் தீயிட்டு கொளுத்துகிறாய். அடுத்தவர் சேமிப்பிற்கு ஆசைப்பட்டு உன் சுயநலம் பேணுகிறாய். சற்றேனும் சிந்திக்காமல் பிறர் மனம் நோக விஷ தோட்ட வார்த்தைகளுக்கு விதை தூவுகிறாய். உறவுகளையெல்லாம் துச்சவன நினைத்து கிடைக்கும் நேரமெல்லாம் வலை உலகம் சென்று ஆபத்து சுழலுக்கு மாய வலை பின்னுகிறாய். அநியாயம் அத்தனையும் நியாயம் என நீ வாதம் கொண்டாய் மானிடா. நான் தோல்வியடைந்தேன் என்று ஒப்புக்கொண்ட இறைவன் கொரோனா பரிசை மனிதத்திற்கு அளித்துள்ளானோ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கவிதை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு கூட கீழே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.